வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லாத தொண்டர்கள் தான் இல்லாமன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வரிக்கு வரி சொல்லிட்டுருக்காரு. அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உழைக்காதவங்க யாராக இருந்தாலும் கட்சி விட்டு நிற்கிடுவாங்க, பதவியை பிடுங்கிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி நாடக அரசியல் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து எத்தனையோ தப்பாக நடந்திருக்கும், 40 இடங்களையும் தோல்வி, ஒருத்தர் கூடியுமா உள்ளடி வேலை பார்க்கல, ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அவங்கள நீக்கிக்கலாம், பட் அவங்களெலாம் பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை. மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடி தான் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய லெவலில் கேள்வி கேட்கவே இல்லை. மாவட்ட செயலாளர் பற்றி குறை சொல்லமோ நிர்வாகிகளாக உட்கார சொல்லிடுவார், விட்டுருப்பா இதெல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து எல்லாரையும் சமாளித்து அரவணைச்சிட்டு போனார். அரவணைச்சிட்டு போகிறன்றது பலமாகணும்னு சொல்லிட்டு இல்லை, கிடையாது, பலமாக இருக்கணும்னு சொல்கிற காணி கிடையாது. தன்னோட சுய லாபத்துக்காண்டி பார்த்திங்கன்னா தன்னோட பதவி பெறுன்ற காண்டி தான் வந்து இந்த வேலைகளை பார்த்துட்ருக்காரு. செங்கோட்டையன் பற்றி ஒரு நிர்வாகி தொடர்ந்து புகார் சொல்லிகிட்டே இருக்காரு, குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காரு. செங்கோட்டையன் வாக்குவாதத்தில் பார்த்திங்கன்னா முடியுது. எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருதலை பட்சம்னா செங்கோட்டையனை பழிவாங்கிறது தான். செங்கோட்டையன் வேலை செய்யவே இல்லை. அங்கே நின்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய பங்காளி முறை உள்ள ஒரு சொந்தக்கார் தான் நின்றார். பெரிய லெவலில் வேலை பார்க்கல, செங்கோட்டை நடிச்சார். அந்த ஆளில் என்ன ஜெயிக்க போகிற யானை கட்சியில் யாருனே தெரியல. ரெண்டு நாள் முடிச்சு சேர்ந்தேன், மூணு நாள் முடிச்சு சேர்ந்தவர்கள்லாம் வேலை பார்க்கணுமான்றார், சலிச்சுட்டு நின்றார். இதே வேறு யாராச்சும் நல்லா உழைக்கிற நபர் இருந்தால் செங்கோட்டையும் செலவு பண்ணியிருப்பார். 10 பைசா செலவு பண்ணல, அது உண்மையாக ஒத்துக்கிறார். அவரே அவர் நிர்வாகிட்ட சொல்கிறாரு, இவர் தோத்துருவாப்பா, இவருக்கு செலவு பண்ணி என்ன பண்ண போகிறோம், கட்சியில் வந்து நல்லா வேலை செஞ்சோம், இரண்டாவது இடம் வந்தாலும் நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி தான் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஸோ டம்மி பீஸை இறக்கி விட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பெரிய லெவலில் மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த பிம்பத்தை காமிக்கிறலாம் வேணாம். செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்தால் எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சர் இருந்தவர். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பணிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஆட்களை விட்டு பொது இடத்துல அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, அவர் உங்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தினா செங்கோட்டையன் நேம் டேமேஜ் ஆகுன்ற மாதிரி பார்த்துருக்காரு. பட் நடக்கலை, அவரும் கத்திட்டார், அப்படியே அமைதி எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஸோ இது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஓபிஎஸ்க்கு ஒரு பக்கபலமாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மாறிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி பேச்சு. தினகரன் ஒரு ரவுண்டு பேசிட்டார் எல்லாட்டையும், எல்லா முன்னாள் அமைச்சர்கிட்ட எம்எல்டேலாம் பேசிட்டார். ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது சிவி சர்மன்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைங்கப்பான்ற மாதிரி நெருக்கடி கொடுத்தார். அந்த மறைக்க தான் பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் வந்து கண் துடைப்பை காண்டி எடப்பாடி பழனிசாமி நடிச்சிட்டு இருக்கதா ஓபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. நான் ராமநாதபுரத்தில் நின்றேன், தைரியம் இருந்தால் உதயகுமார் வந்து நேருக்கு நேர் மோதிருக்கணும், 5 ஓபிஎஸ் இறக்கி விடுறது, 4 ஓபிஎஸ் இறக்கி விடுறது, இதெல்லாம் எதுக்கு? நான் அன்றைக்கி ப்ரூஃப் உங்கள்ட்ட காமிச்சேன், தேடி பிடிச்சி என் பேரில் உள்ளவன்னா வந்து இறக்கி விட்ருக்காங்க. ஆம்பளையாக இருந்தால் எதிர்த்தாப்பில் நிற்பாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியிருக்கான் என்னன்னே தெரியலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டு உதயகுமாரை வந்து கழுவி ஊற்றி விட்டார். அது மட்டும் கிடையாது, இப்போ ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் டெபாசிட் காலி, தென் மாவட்டங்களில் நிறைய இடங்கள் டெபாசிட் காலி. முக்கியமான காரணம் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கினதுன்ற தெளிவாக தெரியுது. அப்படி இருக்க பட்சத்திலும் அதுக்கப்புறமாச்சும் ஓபிஎஸ் இணைச்சிருக்கும். இப்போ இவர் செல்லூர் ராஜு கூட கேட்டுக்காரு, என்னப்பா ஏதாவது வேலை செய்யலையாப்பா அப்படின்னு. அவர் செல்லூர் ராஜு என்ன பண்ணிட்டாரு, அங்கே பதில் சொல்லியிருப்பார், ஆனால் மீடியா முனையில் வந்து சொல்லிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட எதிர்த்தாப்பில் பதில் சொல்லியிருப்பார்ல, சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்போ மீடியாட்ட வந்து பதில் சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்கிற கணி தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மதுரையில் மட்டும் தோக்கலைங்க, எனக்கும் மன வருத்தம் இருக்க தான் செய்யுது, தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒன்று பிஜேபிக்கு போட்டிருக்காங்க, காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க, நாங்கள் யாரையுமே வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்லலை, அதனால கூட எங்களுக்கு ஓட்டு வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்று ஜெயிக்கிறதுக்கு ஜெயலலிதாவா எம்ஜிஆரா, நாங்கள் சாதனையாளர் தானே அப்படின்ற மாதிரி வந்து அவரை மென்ஷன் பண்ணி பொதுவான வார்த்தையில் பேசி எடப்பாடி பழனிசாமி லைக் இல்லாத நபர், எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முகம் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்கு இல்லாத நம்பரு, எதுக்கும் உதவாத நம்பருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்தி விட்டார். இது சலசலப்பு ஏற்படுத்திச்சு. ஏன்னா உதயகுமார் பார்த்திங்கன்னா அவர் தனியாக வந்து செயல்பட்டுருக்காரு. உதயகுமார், விவி ராஞ்சலப்பா, செல்லூர் ராஜு, இந்த மூணு பேருக்குமே ஏழாம் பொருத்தம், மூணு பேருமே சண்டைப்பட்டு தான் இருப்பாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, வெளியே தெரியாது அவ்வளோதான்.
இப்போ குறிப்பிட்ட எஸ்எஸ்ஆர்லாம் தோத்ததுக்கு செல்லூர் ராஜா மட்டும் காரணம் சொல்லவே முடியாது. செல்லூர் ராஜா போய் உழைச்சாரு. இன்னொரு விஷயம் வந்து விவி ராஜப்பாவோட தீவிர ஆதரவு சுட்டார். செல்லூர் ராஜா தான் பிளான் பண்ணி வந்து டாக்டர் சரவணன் தோக்கடிச்சார் மாதிரி. அதுக்கான வாய்ப்பே இல்லை. செல்லூர் ராஜா உழைச்சாரு, பெரிய லெவலில் ஓட்டு உள்ள உதயகுமார்லாம் எதுவுமே உழைக்கவே இல்லை. ஸோ இப்போ பொத்தம்பொதுவாக வந்து செல்லூர் ராஜா மட்டும் குறை சொல்ல முடியாது. அப்போ தேனிலையும் ராமநாதபுரத்துலேயும் உதயகுமார் பொறுப்பாளர், அவர் என்ன கிழிச்சிட்டான்ற மாதிரி கேள்வி கேட்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு, அங்கிட்டு தென் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த வட்டச்செயலாளர் ஒன்றிய செயலாளர்லாம் ஆதரவு இருக்குன்னுன்ற மாதிரி இது போய் உதயகுமார் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு ஆலோசனை கூட்டத்தில். அப்போ இவ்வளோ நாள் வந்து ஓபிஎஸ் பண்ணி நாலு பேர் இருக்காங்க பார்த்தா கிட்டத்தட்ட 4 கோடி பேர் பின்னாடி இருப்பாங்க போல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னா, அப்போ உண்மையிலே செல்வாக்கு இருக்குது. 4 பேர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வைத்தியலிங்கம் மனச்சுப்பணி இவங்க தானே இருக்காங்கன்ற மாதிரி அப்படி கிடையாது. தொண்டர்கள் லட்சக்கணக்கான பவர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பின்னாடி இருக்க தான் உதயகுமார் ஒத்துக்கிறாரு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக நிலைமை போயிடுச்சு. ஏன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறார், தோத்தோன்னு வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாற்றி கொடுத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் 2026 நாங்கள் வந்து உதயகுமார் கிழிச்சிடுவோம்னு சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. 2021 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போ ஆலோசனை பெற்றிருக்காங்க. ஸோ எதனால் தோல்வின்னு சொல்லிட்டு திமுக ஒருங்கிணைப்பு குழு போட்டு பார்த்திங்கன்னா 2026 உழைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஜெயிச்சு கிழிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்கள் இப்படியே நீட்டிச்சிருந்துச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்சியும் மாறிடுவாங்க. ஏற்கனவே 86 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 2.5 கோடி தொண்டர்கள்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இருக்கா இப்போ சொல்லவே முடியாது. 2 கோடி தொண்டர்கள் இருந்தால் அந்த ஓட்டை போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாமே, பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாமேன்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா திமுக மிகப்பெரிய லெவலில் பலவீனமாக இருக்குது. இந்த கள்ளச்சாராய விஷயம் மிகப்பெரிய டேமேஜ். அந்த கட்சியும் உட்கட்சியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மோதல், கனிமொழி கட்சியை கைப்பற்ற போகிறாங்க. கே என் நேரு பார்த்திங்கன்னா திருச்சியில் மிகப்பெரிய லெவலில் முன்னாள் அமைச்சர். ஸோ அவருக்கு தெரியாமல் ஒரு விழா 3 நாள் நடக்குது, விழா நடக்குது. அன்பில் மகேஷ் பார்த்திங்கன்னா பொய்யாமொழி தலைமையில் நடக்குது. நிறைய பேர் மாட்டு கட்சியில் வந்தவங்களுக்குலாம் பேனரில் பேர். ஒரு சின்ன பொட்டு கூட பார்த்திங்கன்னா கே என் நேரு படம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கே நேரு கூப்பிடவே இல்லை. ஸோ இங்கே இருக்க அன்பு மகேஷ் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க ஒரு மதியில் சென்ட்ரல் மினிஸ்டர் போய் மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எம்பிக்களோடும் போகிறாரு திமுக எம்பியோட. அங்கே பார்த்திங்கன்னா அருண் நேரு இல்லை. ஸோ நல்லா உட்கட்சி முதல் மிகப்பெரிய லெவலில் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ இப்போ கன்னிமொழி பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அப்போ இது பொதுவான பேச்சு தான், இது நிரந்தரது கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் உட்கட்சியில் ஏகப்பட்ட முதல் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாரு. அதனால தான் முட்டுக்கட்டையாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்கிறாங்க. உதயநிதி கொடுக்கறதுக்கு எனக்கும் சேர்த்து கொடுக்கணுன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாராம். ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நேரு தான் திருச்சியோட முகமாக இருந்துச்சு. அப்போ அந்த அன்மல் மகேஷ் நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கே கிளாஷ் ஆகுது. அப்போ இதெல்லாம் சாதனைப்படுத்தி அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா முன்னேற வேணாமா, ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா மிகப்பெரிய வெற்றி தானே. ஸோ ஓபிஎஸ் நான் பதவியெல்லாம் எதிர்பார்க்கலங்க, எந்த பதவி கொடுத்தாலும் உட்காந்துக்கிறேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவருமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். சசிகலா சுற்றுப்பயணம்லாம் பார்த்திங்கன்னா போகிறது பதிலாக வந்து தேர்தல் சுற்றுப்பயணமே போயிடலாம். ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கி சண்டை போட்டு கட்சியை நாசமாக போச்சுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் புலம்புறாங்க. நான் சொல்கிற விட தொண்டர்களே பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இந்த கேவலமாக தோத்ததுக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவல் குடும்பூரில் இருக்காங்க. எல்லாமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும். ஸோ அப்படியே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும், இவங்க ஒற்றுமையாக செயல்படுவாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்கவுங்க உள்ள வழி வேலை பார்த்துருவாங்களான்னு சொல்லிட்டு அவரோட சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இவங்க ஜெயிக்கக்கூடாது, நம்ம அணி தான் நிறைய ஜெயிக்கணும், இப்போ சசிகலா அணி தோற்று போகணும்னு சொல்கிற கண்டி உள்ளடி விலை பார்க்குறது. ஸோ இது திருந்தே திருந்த அளவுக்கு ஒன்றிணைந்தாலும் பார்த்திங்கன்னா நிலையான ஒரு வெற்றி கிடைக்குமா இல்லையான்ற மாதிரி தெரியல. பார்த்தா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தோல்வி தான் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இவங்க கூட்டணி பார்த்திங்கன்னா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற ஒரு கொஸ்டின், ஒன்றிணையுமா ஒனியாதான்னு சொல்கிற ஒரு கொஸ்டின். இதுக்கு நடுவில் பிரசாந்த் கிஷோராவ் இறக்க போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கட்சி வழங்கலை. பிரசாந்த் கிஷோராவ்னா தூள் தூள் இருக்கிற அதிமுகவும் இல்லாமல் பண்ணிடுவார். ஸோ இப்போ பிரசாந்த் கிஷோரை வச்சு திமுக ஜெயிச்சதுன்றது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மனக்கணக்கு, அது ஒன்று சொல்ல முடியாது. 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு, திமுக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. அதனாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 MLAக்கள் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பெரிய விஷயம். 10 வருஷம் ஆட்சி இருந்தால் ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும், அது இல்லாமல்னு சொல்லவே முடியாது. ஸோ பிரசாந்த் கிஷோர்ட்ட டியூஷன் போனால் தான் ஜெயிச்சான்னு சொல்லவே முடியாது. அவர்கிட்ட டியூஷன் போன டீம் ஓரளவுக்கு ஜெயிச்சுக்கலாம். ஒரு ஐடி விங் விளம்பரம் தான் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்க வச்சு. ஸோ பிரசாந்த் கிஷோர் பார்த்திங்கனால தான் ஜெயிச்சதுன்னு சொல்ல முடியாது திமுக. ஸோ அது விளம்பரம் யுத்தி அது மட்டும் கிடையாது. அவர் வந்து ஃபீஸ் பல்க் அமௌண்ட் வாங்குறது 100 கோடி அந்த மாதிரி 200 கோடி வாங்குறது.
ஸோ அவர் அதிருப்தி 10 வருஷம் ஆட்சியில் அதிமுக இருந்தால் திமுக ஓட்டு போட விஷயம், இது இயல்பாக நடக்கிற விஷயம், இதனால தான் ஜெயிச்சான்னு சொல்ல முடியுது. அவர் வந்து ஹேண்டில் பண்ணி நிறைய தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற மாதிரி வந்து கேள்வி கேட்பீங்க. கட்சி நாசமாக போகுன்றாங்க நிறைய பேர், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.